ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சாண்டிஸ் க்ரியேட்டிவ் கார்னர். நான் உங்கள் சந்தியானந்தகுமார். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நம்ம வந்து ஒரு சூப்பரான ஏர் ட்ரை க்ளே தான் பண்ண போகிறோம். அதுவும் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய பொருளை வச்சு சூப்பராக செய்ய போகிறோம். ஸோ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு தான் எடுத்திருக்கோம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. இதோடு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் க்ளூ எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒயிட் க்ளூ வந்து ப்ரிஃபரபிளி வந்து நீங்கள் ஃபெவிகால் பிராண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஃபெவிகால் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா வந்து ஒரு ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வந்து இந்த பவுடரில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து இந்த ஒயிட் க்ளூவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை கையாலேயே நல்லா பிசைஞ்சிடலாம். நம்ம எப்பயும் போல் வந்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இதை நம்ம பிசைஞ்சிக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ ஸ்பூனில் ஒட்டியிருக்க எல்லா கம்மையும் எடுத்துகிட்டு நம்ம கையாலேயே நம்ம எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இந்த மாதிரி இப்போது ஓரளவுக்கு பிசைஞ்சாச்சு. இப்போது லைட்டாக நம்மளுக்கு தண்ணி பதம் இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து பூச்சிலாம் வராத மாதிரி இருக்கிறதுக்காக நான் வந்து வினிகர் ஆட் பண்ணி பிசைகிறேங்க. ஸோ கொஞ்சம் போல் நம்ம வினிகரை லைட்டாக தெளித்து தெளித்து நம்ம வந்து இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது கொஞ்சம் போல் நம்ம கோகனட் ஆயில் இல்லை ஏதாவது ஆயில், நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை போட்டு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஃப்ளவர் செய்கிறதுக்காக நம்ம வந்து லைட்டாக வந்து பேபி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ்பைரியான பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து பவுடரை வந்து கையில் வந்து தொட்டு பயன்படுத்துறதுக்காக தான், நம்ம செய்கிறதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து பவுடரை யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து இதில் தட்டிட்டு ஒரு மாவு பிசைகிற அளவுக்கு நல்லா வந்து ஒரு ப்ளெயினான சர்ஃபேஸில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து ஃபைனாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏர் ட்ரை க்ளே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுச்சில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 1 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்போல்லாம் நம்மளுக்கு தேவையோ இந்த ஏர் ட்ரை க்ளேவை யூஸ் பண்ணி நம்ம வந்து தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு சூப்பரான ஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலோ இல்லை வந்து ஒரு ஏதாவது டின்னு இல்லை நீங்கள் எதுலேயா வந்து வால் ஆர்ட் மாதிரி பண்ண போகிறீங்களோ அதுக்காக தேவையான பொருள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் வாஸ் தான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ கொஞ்சம் போல் நான் வந்து இந்த ஏர் ட்ரை க்ளேவை ரெடி பண்ணதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த சர்ஃபேஸில் கொஞ்சம் போல் வந்து பவுடரை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து தேய்ச்சி எடுத்துடலாம். நீங்கள் வந்து சப்பாத்தி உருட்டுற கட்டுற மாதிரி ஏதாவது வேஸ்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா அதை பயன்படுத்தி நம்ம வந்து அதில் கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து பால் ஆட்டை நல்லா உருட்டிக்கிறேன். இப்போ இதை ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப் போல் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வந்து கையில் படாத அளவுக்கு நல்லா வந்து பவுடரை வந்து கையில் தேய்ச்சிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஷேப்பை வந்து க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த ஷேப்புக்கு வந்து இது வந்து நல்லா வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்க. இந்த ஏர் ட்ரை க்ளே இப்போது ஒரு சின்ன பால் மாதிரி எடுத்துகிட்டு ஒரு சென்டர் பீஸ் மாதிரி நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ பிகினர்ஸ்க்கு தெரியிற மாதிரியான ஒரு சின்ன ஃப்ளவர் தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்பவே ஈஸியாக சுலபமாக இந்த ஃப்ளவரை செஞ்சிடலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு பவுடர் ஒட்டியும் வந்து கையில் ஒட்டுதுன்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஏதாவது கோகனட் ஆயிலோ இல்லை வந்து குக்கிங் ஆயிலோ கையில் வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளவர் பெட்டல் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன பெட்டல் ஷேப் தான் செய்கிறேன். ஸோ பாருங்கள், ஃப்ளவர் பெட்டல் வந்து நார்மல் பெட்டல் ஷேப்பில் செஞ்சுட்டு நான் வந்து ஒரு 5 பெட்டல் உள்ள ஒரு ஃப்ளவர் தான் இப்போ செஞ்சு ஓட்டுறேன். ஸோ ஏற்கனவே நம்ம ஃபெவிகால் எல்லாம் போட்டிருக்கனால வந்து இது டைரெக்டாகவே பாட்டிலில் ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா அழுத்தி ஒட்டி விட்டுருங்க. இப்போ ஒரு லீஃப் ஷேப்லாம் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு என்ன விருப்பமான ஷேப்பில் பண்ணிக்கலாம். ஸோ பிகினர்ஸ்க்காக செய்கிறதுனால நான் வந்து ஒரு சிம்பிள் ஃப்ளவர் ஷேப் தான் இப்போ செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஒரு நார்மல்
ஃப்ளவர் பேட்டல் ஷேப் நம்ம செஞ்சுட்டு அதை நம்ம இதில் ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆட்ரை கிளேவை வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 1 month போல் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஒரு கவரில் போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 month போல் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு லீஃப் தான் நம்ம செய்ய போகிறோம். ஃப்ளவர் செஞ்சதுனால வந்து பக்கத்துலேயே வந்து லீஃப் இருந்தால் அழகாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த லீஃப் தான் இப்போ செஞ்சு நான் ஓட்டுறேன். ஸோ இன்னொரு லீஃபும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போது ஒரு ஸ்டெம் போல் நம்ம செய்கிறோம். ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு லைட்டாக அந்த மாதிரி கையில் தேய்ச்சிடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு இதை கட் பண்ணிவிட்டு இது ஒரு ஸ்டெம் மாதிரி நம்ம ஒட்டிடலாம். ஸோ நான் எந்த க்ளூவும் அப்ளை பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், டைரெக்டாக தான் பாட்டில் நான் ஸ்டிக் பண்ணுறேன். நல்லாவே ஸ்டிக் ஆகிடும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சுலபமாக ஒரு ஆட்ரை கிளே ரெடி பண்ணிவிட்டேன். அதை நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான ஒரு டெக்கரேட்டிவ் பீஸாக ரெடி பண்ணிட்டோம்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இது ஒரு 8 hours போல் நீங்கள் வந்து சன்ட்ரையோ இல்லை ஆட்ரையோ வெளியில் வச்சிட்டிங்கன்னா நல்லாவே காஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஷ்ரிங்க் ஆகுன்ற கவலையப்பட தேவையில்லை. இதில் வந்து நம்ம வினிகரும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பூச்சிலாம் வராது. ஸோ வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஃப்ளவர், இதோடு சேர்த்து ஒரு ரோஸ் பட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ வந்து லீஃப்க்கு வந்து லீஃப் ஷேப் பண்ணுறதுக்காக ஒரு நார்மல் நைஃப் வச்சுட்டு லீஃபோடைய அந்த பேட்டர்ன் வெயின்ஸ் மாதிரி நான் ரெடி பண்ணுறேன் பாருங்கள். ஸோ உங்கள் வீட்டில் வந்து இந்த ஃப்ரூட் கட் பண்ணுற கத்தி இருக்கும் இல்லையா, அதில் வந்து சில மார்க்கிங்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கத்தி இருந்தால் அதை பயன்படுத்தி லீஃப் பேட்டர்னில் கொண்டு வந்துடுங்க. இப்போ எல்லா லீஃப்க்கும் அதே மாதிரி நான் வெயின்ஸ் ரெடி பண்ணுறேன். ஸோ என்னோடய அடுத்த வீடியோவில் இந்த பாட்டில் எப்படி பெயிண்ட் பண்ணுறது, இந்த ஃப்ளவர் எப்படி பெயிண்ட் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். ஒரு அழகான ஃப்ளவர் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக பிகினர்ஸ் செய்யக்கூடிய அளவுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து ஒரு 8 மணி நேரம் போல் நீங்கள் வந்து காய வச்சு எடுத்துருங்க. ஸோ நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலும் சரி, இது நல்லா காய்ச்சிரும். இப்போது ஒரு ஸ்கெட்ச் பென்னுடைய மூடியை வச்சு தான் நான் வந்து சென்டராக வந்து ஒரு மகரந்தத்துக்கான டிசைன் பண்ணுறேன். ரொம்பவே ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸை கூட நீங்கள் இந்த மாதிரி செய்ய சொல்லி அவங்கள வந்து என்கேஜ் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டோட உங்களை சந்திக்கும் வரை, அன்டில் தென் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப். டேக் கேர், பாய்.